நம்மிருக்கிறது வந்து மாநிலங்கள் அனைத்தையும் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தேசம். இந்த வரலாறு முதல்ல இங்கே யாருக்குமே தெரியறதில்ல. ஏன்னா நீண்ட காலமாகவே கிட்டத்தட்ட 1947க்கு பின்னாடியே நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா என்ற தேசம், இந்தியா என்ற தேசத்தில் வந்து நம்ம வந்து சுதந்திரத்தை பெற்று வெள்ளையனிடம் வந்து போராடி சுதந்திரத்தை பெற்ற இந்தியா என்ற தேசம்னு தேசப்பற்ற ஒன்றை நமக்கு உள்ளே ஊட்டியிருக்காங்க. இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாமல் போன விஷயம் அதுதான். இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுமே மறந்து விட்ட விஷயம் அதுவாக தான் இருக்குது. இது இந்தியா இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே போனாலும் தேசிய கீதத்தை சொல்லி நாட்டுப்பண்ணு சொல்லி தேசப்பற்றை ஊட்டியிருக்காங்க. ஓகே, நம்ம ஒத்துக்குறோம், அதை மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த தேசத்துக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, ஐபிசி சட்டம் இருக்குது. இந்த சட்டம் என்ன சொல்லுது, ஒரு தனி மனிதன் வரம்பு மீறும் போது அவனை நீ கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த தேசத்துக்கு நீ எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணும்போது நீ இறையாண்மைக்கு எதிராக பேசின அப்படின்னு சொல்லி அவரை கைது செய்யலாம் அப்படின்னு ஒரு சட்டம் சொல்லுது. ஒரு மாநில முதல்வராக இருந்தாலும் ஊழல் வழக்கிலையோ அல்லது வேறு பிற வழக்குகளையோ ஈடுபட்டால் கைது செய்யலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இது இந்த சட்டங்கள் எல்லாம் உயர்நீதிமன்றம், கிளைமன்றங்கள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் இறுதியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பு. ஒரு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை இன்றைக்கு மதிக்காமல் இருக்கிறது ஒரு மத்திய அரசு. அப்போ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு அரசு, மத்திய அரசு மதிக்கலைன்னா அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? இது என்றைக்காவது யாராவது கேட்டிருக்கீங்களா? அப்போ ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு அரசு, மத்திய அரசு மதிக்கலைன்னா இறையாண்மைக்கு எதிராக இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு மத்திய அரசு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரு இப்போ தேச துரோகியாக இருக்கா? இந்த தேசத்தின் சட்டத்தை மதிக்காமல் இருக்கிறது யாரு? ஒரு மத்திய அரசு மதிக்காமல் இருக்கு. ஒரு மாநில அரசு அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கு. இதுதான் இங்கே இருக்க முக்கியமான சிக்கல். காவிரி மேலாண்மை வாரியம் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு வழக்கை இனிமே நீங்கள் ரெண்டு தரப்பும் இங்கே வழக்கு நீங்கள் போட முடியாது, இதுவே இறுதி தீர்ப்பு, நதிகள் அனைத்துமே அனைவருக்கும் பொதுவானது, தேசிய மக்கள் அனைவருக்கும் சொன்னதுக்கு பின்னாடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு மத்திய அரசு, அதை ஏன்னு கேட்க முடியாத ஒரு கேவலமான மாநில அரசாகவும் ஊடகங்களாகவும் நாமளும் நீங்களும் எல்லா மக்களுமா இருக்கும், எல்லாருமா இருக்கும், யாருனாலையும் கேட்க முடியலை, எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்கோம். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இப்போ அவங்க சொல்லியிருக்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தேர்தல் இருக்குது, கர்நாடகாவில் ஒரு தேர்தல் இருக்குது. அங்கே வந்து தேர்தல் காலகட்டத்தில் இதை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். தண்ணி கொடுக்க சொன்னவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுருமா? அப்போ பசியோட பெற காத்திருக்கவே இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடாது. காரணம், அங்கே சூடு சுரணை இல்லாத மக்கள் இருக்கான், அவன் போராட மாட்டான் அப்படின்ற எண்ணம் மத்திய அரசுக்கு இருக்குது, தேசிய கட்சிகளுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் தேசிய கட்சிகளில் ஒரு கட்சியான ஒரு தலைவர் இன்றைக்கி போய் கர்நாடகாவில் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஜெயித்தோம்னு சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் தண்ணியை கொடுக்க மாட்டோம் அப்படின்றாரு. இன்னொரு தேசிய கட்சி இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை ரெண்டு மாநிலத்திலையும் நாங்கள் ஜெயித்தோம்னா தண்ணி கொண்டு வருவோன்றாங்க. இது எவ்வளவு கேவலமான ஒரு அபத்தமான ஒரு வாதம்னு பாருங்களேன். கர்நாடகாவில் ஒரு அரசு இருக்குமா, தமிழ்நாட்டில் ஒரு அரசு இருக்குமா? ரெண்டு அரசில் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா தண்ணி கொண்டு வருவாங்களாம். அப்புறம் எதுக்குடா மத்திய அரசு? இதை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? இது என்ன காரணத்துக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க? பின்ன எதுக்கு உச்சநீதிமன்றம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடையாது. அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் இங்கே எல்லாருமே இப்போ அவர் கேட்டது போல் எல்லா கட்சிகளும் கொடி பிடிச்சி போராடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த கேள்விகளை முன்வைங்க. எங்களுக்கெல்லாம் அந்த கொடியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு இந்த மண் எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது, இந்த மண்ணுக்கு திருப்பி செய்கிற உணர்வோடு நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம். நீங்கள் அவர் கூட சேர்ந்து வேலை செய்வீங்களா, இவர் கூட சேர்ந்து வேலை செய்வீங்களான்னா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் யார் கூட நின்றும் எந்த போராட்டத்திலையும் கலந்துக்குப்போமே தவிர, நாங்கள் அதுக்குள்ளே போய் எங்களை இணைச்சிக்கிட்டு கலந்துக்க மாட்டோம். இதை நல்லா நீங்கள் விளைவிக்கணும். இந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டதும் இல்லாமல், அதாவது இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை நடந்துருந்தா கூட பரவாயில்ல, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. கர்நாடகாவிலேருந்து தண்ணி வரலை, வேணும்னே கர்நாடகாவிலேருந்து ஒரு துணை வேந்தரை நீங்கள் நியமிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை குத்திக்கிட்டே இருக்கான், உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ எவ்வளோ வேணாலும் அடித்தாலும் நீ வாங்குவ, வடிவேல் சொன்ன மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாயா வேணும்னு தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இதை முடிச்சுட்டாங்க. இங்கே ஒரு ஆளுநர் இருக்கார், இதுவரைக்கும் முன்னாள் அமைச்சர், முதலமைச்சர் அம்மா இருக்கும்போது சரி, ஐயா இருக்கும்போது சரி, இப்படி ஆளுநர் யாருமே போய் ஊர் ஊராக போய் உங்களுக்கு பார்வையிட்டது கிடையாது. இப்போ முதல் முறையாக பார்வையிட்டிருக்காரு. அப்போ பார்வையிடுறவர் தினம் ஒரு நோட்டு போடணுமா இல்லையா? இந்த மாநிலத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த மாநிலத்தோட மக்கள் இவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பாக இருக்காங்க, இது அவசியப்படுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல் 12ஆம் தேதி பிரதமர் இங்கே வர்றாரு, பாதுகாப்பு அமைச்சர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவங்க வர்றாங்களாம், அவர்களுக்கு 5000 போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்துவோமே தவிர
உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், இது குறித்து பாதுகாப்பு அமைச்சர் பேச மாட்டார், இது குறித்து பிரதமர் பேச மாட்டாருன்னு சொன்னால் இந்த இனம் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுது, அதற்கு காரணம் எங்களை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான்றதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த அடையாளத்தெல்லாம் தொலைச்சிட்டு இனிமேல் எங்கள் பிரச்சனையை நாங்களே கையில் எடுக்கணும், எங்களுக்கு நாங்களே முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம், இது வெற்றியா தோல்வியான்றதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. போராட களத்தில் இறங்கியிருக்கோம் நாங்கள், நாங்கள் போராடுவோம். நீங்கள் கேட்டது போல் எந்த வழியிலெல்லாம் போராட முடியுமோ அந்த வழியிலெல்லாம் போராடுவோம். நாங்கள் தார்மீக வழியில் போராடுவோம், அற வழியில் போராடுவோம், அதற்கு பின்னால் அதெல்லாம் எங்களுக்கு வெல்லாதுன்னு தெரிஞ்சால் அடுத்த கட்டத்தை நோக்கி போராடுவோம். அது போராடக்கூடாதுன்னு யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. ஆயுதம் ஏந்தி போராடணுன்ற காலம் வந்துச்சுன்னா அதையும் செஞ்சு தானே ஆகணும். அப்படி பெற்ற சுதந்திரம் தான் இங்கே. அப்படி நீங்கள் இந்தியாவோட சுதந்திர வரலாற்றில் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். எல்லோரும் ஒரே மாதிரி, காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும் எல்லோரும் பகத்சிங்கும் ஒரே மாதிரியாக போராடினாங்க. அதுபோல் எல்லா வகையான போராட்டங்களும் காலத்தின் அவசியம் கருதி இங்கே இருக்குன்றதில் மாற்று கருத்து கிடையாது.